ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பருப்பு சாதம் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு 15 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு வீட்டில் இருக்கிற காய்கறி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். என்கிட்ட கத்திரிக்காய், கேரட், பீன்ஸு, அவரைக்காய் இருந்தது, அதை மட்டும்தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம், தக்காளி பழம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வானலில் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கின பிறகு தேவையான அளவு மிளகாத்தூள், அதுக்கப்புறமேட்டு புளி தண்ணி எடுத்துக்கலாம். புளி கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்து தேவையான அளவு புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றி கொஞ்சம் ஒரு கொதி வர மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் பருப்பு ஏற்கனவே ஊற வச்சு எடுத்துருக்கேன். பருப்பு வேக வச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 hour நான் ஊற வச்சுருந்தேன். அந்த பருப்பை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு டம்ளர், அரை டம்ளர் பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன், அதனால் நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க காய்கறி எல்லாமே அந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே கலந்து விட்டுட்டு ஊற வச்சு வச்சுருக்க அரிசி எடுத்துருக்கலாம். நான் ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன், அதுக்கு ஊற வச்ச அரிசியும் இப்போ தண்ணியில் கலந்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் காய்கறிலாம் இருக்குதுனால நான் எக்ஸ்ட்ரான்னு 1 glass தண்ணி சேர்த்துருக்கேன். 1:2 ஊற்றுவோம்னா நான் இன்னும் 1 சேர்த்துருக்கேன். கொஞ்சம் குழைய வேகிற மாதிரி சேர்த்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகணும். தண்ணிலாம் குறைஞ்ச பிறகு நல்லா கலரி விட்டு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா கல் உப்பு போட்ட உடனே கரையாது, வதக்கும் போதே போட்டிருந்தால் கரைஞ்சிருக்கும். மூற சமயம் கம்மியாக தெரிஞ்சுது, அதனால் கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா கலரிட்டு குக்கர் வச்சு மூடிடலாம். முடிச்சு நல்லா ஸ்லோவாக 1-5 whistles விட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ எடுத்துட்டு தாளிக்கிறதுக்கு 2 tablespoons நெய் ஊற்றிருக்கேன். நெய், சீரகம், கடுகு, காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். எடுத்து நம்ம வெந்த சாதத்தில் இதை தாளித்து கொட்டிக்கலாம். காய்கறி வதக்கும் போதே நான் கடுகு எதுவும் போடலை, அதனால் தனியாகவே நெய் ஊற்றி நல்லா தாளிச்சிக்கலாம். தாளிச்சின்னா சுடு சுட சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு மசாலா முட்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு கரம் மசாலா பொடி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா வதக்கி விட்டலாம். கொஞ்சமாக காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கு அதனால் அதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க முட்டை இதெல்லாம் சேர்த்துட்டு கிளறலாம். இதுக்கு ஒரு மசாலா பொடி நம்ம அரைக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் பட்டை, 2 கிராம்பு சீரகம், மிளகு பொடி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா பொடியை அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அந்த பொடியும் இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா மிளகு காரம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம்.
கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்தனால நான் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அது கொஞ்சம் வேக விடலான்ட்டு நம்ம சுவையான மசாலா முட்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 15 மினிட்ஸில் சாம்பார் சாதம் ரெடி பண்ணிடலாம். சுவையான சாம்பார் சாதம் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பாய்.